மோடி பாதை அல்ல, இந்தியா பாதையே தேவை. மோடிஸ் இந்தியா இஸ் ஆன் தி ரைட் பாத். பயப்படாதீங்க, இது இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனியன்ல ஜர்னலிஸ்ட் பல்கி சர்மா பேசின வீடியோ தான் இது. பேசினதுன்னு சொல்லக்கூடாது, மோடிக்கு ஆதரவா பேசினது தான் சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்தியால ரோட்ல போகும்போது சாலை ஒரு கடையில ரெண்டு பேர் அத்தியாவசிய பொருளை விக்கிறதா இவங்க பார்த்தாங்களாம். அதுக்கு கூகுள் பே யூஸ் பண்ணி மக்களை பே பண்ணாங்களாம். இதுதான் இந்தியாவோட வளர்ச்சியா அவங்க பாக்குறாங்களாம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த வீடியோவை அக்கா இப்ப ட்விட்டர்ல போஸ்டா போட இந்தியாவின் அற்புதத்தை உலகத்துக்கே சொன்னதுக்கு நன்றின்னு நம்ம மோடிஜி பதில் போஸ்ட் போட்டாரு. ஆஹா, பல்கி சர்மாவுக்கும் மோடிக்கும் இதெல்லாம் தெரியுமான்னு கேட்போம். மோடி ஆட்சியில வேலையின்மை 45 ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. பாஜக ஆட்சியில சாப்பிட அரிசியோட விலை 25% வரை உயர்ந்திருக்கு. தன்னோட கோடீஸ்வர நண்பர்களோட 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை பிரதமர் தள்ளுபடி பண்ணிருக்காரு. 2023 ஆம் ஆண்டு நம்ம மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கொடுத்த டேட்டா படி இந்தியால 7.7% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால இருக்கிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. அட, அதை கூட விட்டுருங்க. இவரை ஆதரிக்கிறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக பல்கி சர்மாவை நம்ம மோடி பாராட்டியே தள்ளியிருக்காரு. ஆனா அதே நேரத்துல பெகாசஸ் மூலமா ராணா அய்யூப் மாதிரி தன் விமர்சனம் பண்ண பிரபல ஜேர்னலிஸ்ட்ல வேவ் பார்த்தது. ஃபர்ஸ்ட் செக் முகமது ஜுபர், நியூஸ்லிக் பிரபின்னு அடுத்தடுத்து கைது பண்ணது இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் ஜேர்னலிஸ்ட்கள் மேல இதுவரை இல்லாத அளவுக்கு அச்சுறுத்தல் நடந்திருக்கு. யாம் மெய்யாக கண்டவற்றுள் இல்லை, என்னை தோன்றும் வாய்மையே நல்ல பிற. அதாவது நமக்கு தெரிஞ்சதுல வாய்மையை விட சத்தியத்தை விட உயர்ந்தது வேற எதுவும் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஆனா தன்னோட சுயநலத்துக்காக ஜேர்னலிஸ்டுக்கான நெறியில இருந்து தவறி மோடியை பத்தி பொல்லாத பெருமை பொய்யெல்லாம் பேசுற பல்கி சர்மா உண்மையான ஜேர்னலிஸ்டா எப்படி இருக்க முடியும்?